ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் ஃபிஸ்கடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இருக்கும். என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி கடைக்கு லீவ் போட்டுட்டு ஃபேமிலியோடு கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தாண்டி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க வாடிப்பட்டி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். வாடிப்பட்டி, அது வந்து அந்த ஏரியாவோட பேருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து முன்னாடி வந்து வாடிமா நகர் அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு வந்து பேர் வந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வேளாங்கண்ணி இந்த மாதா தான் நமக்கு ரொம்பவே ஃபேமஸான கோயில். ஸோ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து நம்ம உள்ளக்க போனோம் அப்படின்னம்னாலே இதோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். உள்ளக்க நம்ம நுழைஞ்சதுமே நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேவி, மாதா சிறுவத்தோட கேவி போட்டிருப்பாங்க. கேவி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த கொடிக்கம்பம் இருக்கும். இந்த கொடிக்கம்பம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தில் இருந்துச்சு. என்ன அப்படின்றது நீங்களும் பாருங்க. இதை பார்த்தீங்களா, இது ஆர்ச்சு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சேம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ன, இந்த கொடிக்கம்பத்தில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நாலு பக்கட்டுமே திருவுருவப் படங்கள் வச்சுருந்தாங்க. அதாவது மாதா படமும் சூசைப்பர் படமும் குழந்தைகள் படமும் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறையாவே வச்சுருந்தாங்க. அதில் இந்த நாலு படங்களுமே வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே இந்த மார்பிள் கல்லில் தான் போட்டிருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்பிள் கல்லில் ஈரம் பட்டால் மட்டும்தான் அதில் உள்ள பிக்சர்ஸ் நமக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியவே தெரியாது. பாருங்கள் இதில் எப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். இது எப்படின்னா, அங்கே ஒரு அம்மா வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நாங்கள் பார்த்தப்ப எடுத்தது. இது அப்படியே அந்த ஈரம் பட்டதுமே அதில் உள்ள அப்படியே அந்த உருவங்கள்லாம் எவ்வளோ அழகாக அப்படியே கண்ணாடி மாதிரி பளிங்குகள் மாதிரி சூப்பராக நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு அதிசயம். அதாவது அப்படின்னா ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் இந்த கல்லூரிலாம் இப்படி வடிவமைக்கிறாங்களா, ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்த்த விஷயங்கள் இது ஒன்று. நான் இந்த கோயிலுக்கு நான் நிறையா தடவை நிறையா போயிருக்கேன், பட் ஆனால் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் தான் இப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்களாம் ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா ஒரு வாரம் மூணு நாள் நாலு நாள் அப்படின்னு தங்கி தான் வருவாங்க. இந்த கோயில் வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் கட்டியிருக்காங்க. அது மாதிரி அந்த கொடிக்கம்பத்தெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மாதா சிறுபம் வச்சு சுற்றிலும் கெவி மாதிரி அப்படியே டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்கும். வரவங்க ஃபஸ்ட்டு எல்லா கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா சாமியை உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன கோயிலுக்கு போகிறோமோ அப்படின்னா அது சாமியை உள்ளே வச்சுருப்பாங்க, வெளியே வேறு ஏதாவது சிறுவங்கள் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் நம்ம எந்த மாதாவை நம்ம பார்க்க போகிறோமோ அந்த மாதாவை நம்மளை வாசல்லையே வச்சு அவங்கள நம்ம வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரியே இதில் வச்சுருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தோடு போய் தங்கணும் பார்த்தீங்களா, தங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், இடமே அவ்வளோ அமைதியான இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாருமே குடும்பத்தோட குடும்பமாக வந்து வந்து தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸாக செய்யுது. அப்படியே நம்ம சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கோயில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டின்ஸ் கோயில்ஸ் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய இதில் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த கிறிஸ்டின்ஸ் கோயிலில் வந்து சர்ச்சில் வந்து உள்ளக்க இருக்கிற இந்த சிறுபங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதே இந்த கோயிலையுமே அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த உள்ளக்க நம்ம சர்ச்சுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீடம்னு சொல்லுவாங்க, திருப்பலி பீடம்னு சொல்லுவாங்க, அந்த பீடத்தோட காட்சி வந்து நமக்கு அப்படியே கண்ணை கூசுகிற அளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. அவ்வளோ பிரைட்டாக இருக்கும்போது நமக்கு நம்மளே மெய் மறந்து ஆச்சரியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள இதுவும் ஒன்று. எல்லாருமே நம்ம எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் கோயிலுக்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம். அதாவது நம்ம எதுவாக இருந்தால் எந்த கோயிலாக இருந்தாலுமே, இப்போ நானே இருந்தாலும் ஒரு தஞ்சாவூர் கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இந்துக்கள் கோயிலுக்கோ இல்லை ஒரு மசூதிக்கோ உள்ளக போகிறேன் அப்படின்னா நான் முதல்ல பார்க்கக்கூடியது அந்த உள்ள தெய்வங்களை பார்க்காம அதில் உள்ள சிறுவங்கள், அதில் உள்ள சுவடிகள், அந்த கல்வெட்டுகள் இதைத்தான் முதல்ல பார்த்து அதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பாருங்கள் இதோடய திருப்பலி பீடங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக எவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. பாருங்க மதுரை திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.